நெய்யழகன் விழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இங்கே வந்துட்டுருக்கிற வேல்மணி சார் அவர்களுக்கும் நாகராஜ் சார் அவர்களுக்கும் ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கனால நான் ஒவ்வொருத்தர் பேரும் நான் எடுத்துகிட்டு என்னால் பேச முடிய மாட்டேங்குது. பட் பிரேம், நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. மெய்யழகனுக்கு கீழே ஜோதிகா சூர்யா அப்படின்னு ப்ரொடியூசராக எங்களுக்கு பேர் போட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் அதுதான் சொல்லணும், this will be one of the most important film for 2D and for all of us. அதே மாதிரி என்னோட ஞானவேல் ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் அவர்கள் மூலமாக தான் வந்து இந்த படம் 2D வந்து சேர்ந்துச்சு. ஸோ இந்த மேடையில் நான் அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன், நேற்று நைட் இந்த படம் பார்த்ததுனால நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட அடையாளம்ங்கிறது நம்மளை வளரும் போது நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாகட்டும், நம்ம வந்து ஒரு ஒரு படிப்பாகட்டும், இல்லாட்டி பழக்க வழக்கங்களாகட்டும், நம்ம அடையாளம் சொல்கிறது, இந்த கேரக்டர்னு சொல்கிறது, இந்த இந்த பையனுக்கு வந்து இந்த இந்த பேச்சு பழக்கம், இவங்களோட இந்த பழக்க வழக்கம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல், நம்ம காலேஜ், அம்மா அப்பா, தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி பார்த்து பழகிற நிறையா உறவுகள் இருக்காங்க. நான் வந்து நான் லட்சுமி அக்காவை சொல்லணும், மணிமாமா சொல்லணும், ராஜமாமா சொல்லணும், இப்படி வந்து பழனிசாமி நான் சொல்லணும். இந்த மாதிரி என்னோட சொந்தங்களை வந்து நெருக்கமாக அருகாமையில் இருக்கிற சொந்தங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். பட் அதே நேரம் வந்து மணியனை பற்றி சொல்லணும், ஆர்ச்சாமியனை பற்றி சொல்லணும், புஷ்பராஜனன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றி சொல்லணும், டில்லி அண்ணன் இருக்காரு, இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா, எனக்கு கார்த்திகை பிருந்தாக்கு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன், ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன். அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து மெய்யழகன். நேற்று நைட் படம் பார்க்கும் போது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படியே தொண்டையில் ஒரு ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சுட்டு முழுங்க முடியாமல் ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஒரு அழுகையும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலந்து இருந்தது இந்த படத்தில். பருத்தி வரதுக்கு அப்புறமா வந்து கார்த்தி கட்டி பிடிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய். அதே மாதிரி நான் இப்போ என்னோட அருண் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபோர், இட்ஸ் லிட்டில் பியாண்ட். ஒரு நடிக்கிறத தாண்டி உண்மையாக ஆத்மார்த்தமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த உறவு வந்து எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. 92 ரோஜா படம் வந்து நான் தியேட்டரில் போய் பார்க்கும் போது அவர் தேவி தியேட்டரில் கண்ணாடி பக்கத்தில் சாஞ்சு படம் பார்க்குறக்காக வந்திருந்தார். நான் ஒரு 10 தள்ளி நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்தேன். அப்போ போய் அவர்கிட்ட நான் பேசலை. அப்போ அந்த மருண் டிஷர்ட் போட்டிருந்தாரு, அதே மாதிரி மருண் டிஷர்ட் போன உடனே போய் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னோடய ஷெல்ஃபில் ஒரு மருண் டிஷர்ட் இருக்குன்னா வந்து அவரோட டப்புன்னு அவரோட ஃப்ளாஷ் வரும் அவரோட.